வெல்கம் டு நிலவின் ஒளி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரசத்தூள். ரசத்தூள் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு, சீரகம், கொள்ளு, தனியா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள். நான் இங்கே வந்து கொள்ளு எடுத்திருக்கேன். யூஸ்வலாக கடலைப்பருப்போ இல்லை நிறைய பேர் அவங்கவுங்களோட ஆப்ஷனலுக்கு பருப்பு போட்டுப்பாங்க. நான் இங்கே வந்து கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளு வந்து நம்ம ஃபீவர் டைமில் நிறைய ரசம் தான் சாதம் கொடுப்பாங்க கஞ்சி மாதிரி. அப்போ அதுக்கு உள்ள பவரே டிஃப்ரெண்ட்டு. அப்புறம் இந்த கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுற எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொள்ளில் நிறையா இருக்குது. ஸோ டயட்டு வேணுன்றவங்க, தயிர் எடுக்காதவங்க, ரசம் ஊற்றிக்கிட்டு ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு இது கொள்ளு ரசம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். முதல்ல இந்த கொள்ளு வந்து நல்லா நம்ம கொஞ்சம் செவக்க ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லா இப்போ நம்ம பார்த்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ஒன்று ஒன்றா நம்ம வறுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொள்ளு வறுத்துட்ருக்கேன். இப்போ கொள்ளு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி செவக்க வந்த உடனே ஸ்லோ பண்ணி எண்ணெய் விட்டு அரை ஃப்ரை பண்ணக்கூடாது. ட்ரை ரோஸ்ட், எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு, சரிங்களா? அப்போது இந்த கொள்ளு நல்லா செவக்க வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி வறுத்து போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம மிளகு. மிளகு வந்து ரொம்ப பொறப்புறன்னு வறுக்கணும்னு கிடையாது, சும்மா அது சூடு ஏறுற வரைக்கும் வறுத்தா போதும். இந்த மிளகு நல்லா சூடு ஏறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதோடைய சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சீரகமும் கொஞ்சமாக சூடு ஏறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம தட்டில் போட்டு ஆற வைக்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மிளகு சீரகம் ரெண்டும் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. நான் இதையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதே தட்டிலேயே நான் ஆற வச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம இந்த தனியா. அடுத்தது நம்ம தனியா, இந்த வர மிளகா போட்டு மிளகா நல்லா வர வரன்னு வர வரைக்கும் வறுத்துடணும். அதுக்கப்புறம் இதையும் அந்த போட்டுட்டு நம்ம ஆற வச்சுட்டு கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணணும். மிளகா நல்லா வறந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இதையும் எடுத்து இந்த எல்லாத்தையும் ஆற வச்சிருக்கேன் இல்லை, அதில் போட்டுட்டு இதையும் நான் அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலை நான் பச்சை கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன். இதை நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். இது மொறு மொறன்னு வர வரைக்கும் இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெயிலில் காய வச்சும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை புதினா கூட நீங்கள் வெயிலில் காய வச்சு போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். கலர் எதுவுமே மாறாது, ரசப்பொடி கலர் அப்படியே இருக்கும். அப்புறம் இதெல்லாம் போட்ட பிறகு பெருங்காயமும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, ஸோ கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் இதையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் ஜஸ்ட் சூடு ஏறினா போதும். நான் இதோட இதையுமே இறக்கிட்டேன். இதுதான் நம்ம ரசத்தூளுக்கு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இது குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதால நான் இதை மிக்ஸியில் அரைக்க மாட்டேன். இதை நான் மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவேன். இதுவே குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சிலேயே அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாவு மில்லில் அரைச்சிட்டு வந்திருக்க ரசப்பொடி இது வந்து நான் மல்டிபர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படின்னா ரசத்துக்கு போடுவேன், சில பொரியலுக்கு போடுவேன், சாம்பாருக்கு அண்ட் காரக்குழம்பு இதுக்கு எல்லாமே போடுவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணுங்கள் வியூவர்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.